லைக் எதுக்கு கேட்குறோம், எல்லாருமே தான் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுற எல்லாருமே லைக்கு கேட்குறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். அப்போ நம்ம போட்ட லைவாக இருக்கட்டும், நம்ம போட்ட போஸ்ட்டாக இருக்கட்டும், நம்ம போடுற ரீல்ஸ் எல்லாத்துக்குமே ஐயோ இவ்வளோ லைக் வருது அப்படின்னு ஒரு ஹாப்பியை தவிர 5 பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லை லைக்கு வச்சுக்கிட்டு. எதுலேயுமே லைக்கு சொல்லலாம், அப்படியே லைக் கேட்குறீங்களா அந்த ஹாப்பினஸ் தான், அதுக்காக தான் லைக் கேட்குறது. இதில் வேறு 4-5 டிக்கெட் வந்து அரக்கு இருக்குங்க, என்னது எஸ்ஐ சார் எல்லாம் உள்ளே பைத்தியமாக இருக்குன்ற மாதிரி எல்லாமே பைத்தியமாக வந்து கேட்குதுங்க. லைக்கு போட்டால் காசு வருது, லைக்கு போட்டால் காசு, இதான் கிறுக்குத்தனமாக இல்லை. யூடியூப் என்ன கிறுக்கா சொல்லுங்கள், லைக்கு வந்தவுடனே காசு கொடுக்கறதுக்கு என்ன இதான் நியாயமாக இருக்கா சொல்லுங்கள். இனிய இரவு வணக்கம் கோவை ரவி பிரதர், ஹாய் மம்மியா அப்துல், ஹாய் சொல்லுங்கள் தம்பி. நீங்கள் மரியாதையாக பேசினா நான் மரியாதையாக உங்களுக்கு பதில் சொல்லுவேன், நீங்கள் மரியாதை இல்லாமல் கமெண்ட் பண்ணால் நானும் மரியாதை இல்லாமல் தான் பேசுவேன், வேறு வழியே எனக்கு தெரியல. உங்களுக்கு முகத்தை காட்டாமல் 40 ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நான் முகத்தை காட்டி தான் போஸ்ட் பண்ணுறேன், நான் ஒன்றும் ஃபேக்காலாம் உட்காந்து பேசவே இல்லை. அப்படி இருக்கும் நான் பேசுவேன், நீங்கள் கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் அவ்வளோதான், நானாக எதுவும் பேச போகிறதில்ல, நீங்கள் பேசுனா நான் பேசுகிறேன் அவ்வளோதான், அப்படி தான் பேசுவேன். பாண்டியராஜன் உனக்கு தான்டா பதில் சொல்கிறேன், உனக்கு தான் பதில் சொல்கிறேன். ஹாய் பாஸ்கர், தூக்கம் வரவங்க தாராளமாக போய் தூங்குங்க, யாரோட மொபைலையும் நான் பிடுங்கி கையில் வச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ண சொல்லலை, தூக்கம் வரவங்க போய் தூங்குங்க. அதே மாதிரி என் லைவ் பிடிக்காதவங்க வராதிங்க போங்க, ஏன் வரீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க எனக்கு புரியல, எனக்கு வேறு வேலை இல்லை உக்காந்துருக்கேன், உங்களுக்கெல்லாம் வேலை வெட்டி நிறைய இருக்குது, போய் பாருங்கள் அந்த வேலை வெட்டியை, எதுக்கு இங்கே வரீங்க போங்க. நல்லா இருக்கேன் பிரதர், செந்தில் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். சுமி பிரதர், பிரபு ஹாய் தம்பி வணக்கம், நல்லா இருக்கேன். பாஸ்கர் நீங்க எப்படி இருக்கீங்க? செந்தில் சகோ ஹாய், தேங்க்யூ 18 லைக் போட்ட ஜீவனுக்கு. ஹாய் சிஸ், ஹாய் நந்தினி சிஸ்டர் வெல்கம், ஹாய் அம்மு சிஸ்டர் வெல்கம், ஐசி சிஸ்டர், ராஜா வேறு லைவில் போய் கேளுங்க ராஜா, கிடச்சா போய் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க போங்க. ஹாய் ராம், இன்னொரு லைவில் என்ன மாதிரியே இருக்காங்களா? வணக்கம் செந்தில் பிரதர், என் நந்தினி ஃபேக் ஐடி மரியாதையாக போடி, போடி இல்லை போடா, நீ தான் ஃபேக் ஐடியாச்சு, அப்போ எப்படி போடியாக இருக்க முடியும், போடாவாக தான் இருக்க முடியும். ஏன்டா உங்களுக்கெல்லாம் யோகிதையே இல்லைடா, பேரை கூட ஒழுங்காக வச்சுட்டு வர துப்பு இல்லையா, அவ்வளோ பயமாடா பேரை வச்சுட்டு வரது கூட, ஏன்டா ஃபேக் ஐடிங்களா, அதை கூட பொம்பளை பேர் வச்சுட்டு வரீங்க, வெக்கமே இல்லை நந்தினி கயல் அது இதுன்னு வச்சுட்டு வரீங்க, மாலத்தி உமான்ட்டு வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம், சோறு தண்டா திங்குறீங்க, ஏண்டா தைரியமாக வச்சுட்டு வாங்கடா உங்கள் பேருங்களை, உங்கள் டிபி வைங்க, உங்கள் ஆத்தாவோட டிபி வைங்க, உங்கள் அக்கா தங்கச்சிக்கு டிபி வைங்க, பேர் வைங்க, வச்சுட்டு வாங்கலடா, ஏன்டா ஊரில் இருக்கிற பேரெல்லாம் வச்சுக்கிட்டு ஊரில் இருக்கிற கம்பெனியில் வச்சுட்டு வரீங்க. பிரபு மாமா இங்கே தான் இருக்காரு சொல்லுங்க, தூங்குறதான் முடிச்சுட்டு டாடி ஹாய் சொல்லிவிடு பிரபுக்கு, டாடி பிரபு கேட்டுச்சா, ஹாய் நவீன், லைவ்ல உட்கார்ந்தா உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்னு தெரியல, பிடிக்கலன்னா தள்ளி விட்டுட்டு போங்க, எல்லா ஆப்ஷனும் தான் உங்ககிட்ட தான், உங்கள் கையில் மொபைலில் தானே இருக்குது, பிடிக்கல பிளாக் கூட அடிச்சுட்டு போங்க, எதுக்கு கஷ்டப்பட்டு கமெண்ட் பண்ணி கண்டமாரிக்கு பேசுகிறீங்க. மாமாவை காமிக்கணுமா, மாமா தான் வரமாட்டார் தூங்குறாருன்ற நான் என்னங்க பண்ணுறது, என் மாமா உன்னை காமிக்கணுமா, மாமா இன்னைக்கு வரமாட்டாரா, நாளைக்கு தான் வருவாராம். ஹாய் விக்னேஷ்,